நாட்டின் 73வது குடியரசு தினம் தலைநகர் தில்லியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 73வது குடியரசு தின விழா புதுதில்லியில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். வீர மரணமடைந்த 26,000 மேற்பட்ட வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ள போர் நினைவு சின்னத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு புத்தகத்தில் பிரதமர் தமது உணர்வுகளை எழுத்து வடிவில் பதிவு செய்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குதிரைப்படை வீரர்கள் அணிவகுக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை ராஜபாதைக்கு அழைத்து வந்தனர். குடியரசுத் தலைவரை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் ராஜபாதையில் வரவேற்றனர். 21 குண்டுகள் முழங்க மூவர்ண தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றி வைத்தார். இதனையடுத்து ஸ்ரீநகரில் 3 தீவிரவாதிகளை கொன்று உயிர் தியாகம் செய்த ஜம்மு காஷ்மீர் காவல்படையைச் சேர்ந்த மறைந்த உதவி ஆய்வாளர் பாபுராமுக்கு நாட்டின் உயரிய வீரதீர விருதான அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டது. அவரது மறைவிற்கு பிறகு வழங்கப்பட்ட இந்த விருதினை பாபுராமின் மனைவி ரினா ராணி, மகன் மாணிக் சர்மா ஆகியோரிடம் குடியரசுத் தலைவர் வழங்கினார். பின்னர் ராஜபாதையில் முப்படையினரின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. நாட்டின் ராணுவ வல்லமையை பறைசாற்றும் வகையில் நவீன போர் தளவாடங்கள், ஏவுகணைகள், பீரங்கிகள் அடங்கிய வாகனங்கள் ராஜபாதையில் அணிவகுத்து வந்தன. சென்னை ஆவடியில் தயாரான அர்ஜுன் ரக பீரங்கி வண்டியும் அணிவகுப்பில் பங்கேற்றது. भारतीय सेनाओं के सर्वोच्च कमान टैंक PT-76 यूनिट का आदर्श वाक्य एकता मान धन 75वीं आर्मर्ड रेजिमेंट के लेफ्टिनेंट गुलाले स्वप्निल कुमार जिसका नेतृत्व कर रहे हैं रक्षा अनुसंधान और विकास संगठन यानी DRDO द्वारा राजपूत पढ़ाई प्रीविनर मेड्रास रेजिमेंट असम रेजिमेंट பீகார் ரெஜிமெண்ட், ஜம்மு காஷ்மீர் படைப்பிரிவினர், சீக்கிய படைப்பிரிவினர், பெண்கள் படைப்பிரிவினர் மற்றும் விமானப்படையினர் பேண்டு வாத்தியங்கள் முழங்க கையில் துப்பாக்கி ஏந்தியபடி மிடுக்கோடு அணிவகுத்து வந்தனர். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒட்டக படைப்பிரிவினர், தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் படைப்பிரிவினர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ஆகியோரும் அணிவகுத்து வந்தனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அனைத்து படையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். क्षमताओं की प्रदर्शन मंजूषा के साथ साथ आत्मनिर्भर भारत इंडियन कोस्ट गार्ड के जस्ट बिहाइंड देम द बेस्ट मार्चिंग के राजपथ का रोमांच रहा सीमा
மேகாலயா பழங்குடியின மக்களின் விடுதலையை உணர்த்தும் குஜராத் அலங்கார ஊர்தி, கோவா விளையாட்டில் முதலிடம் என்பதை உணர்த்தும் விதமான ஹரியானா அலங்கார ஊர்தி, உத்தராகண்ட் அருணாச்சல பிரதேசத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய வீரர்களின் தியாகத்தை வலியுறுத்தும் அலங்கார ஊர்தி, பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் அடங்கிய கர்நாடக மாநிலத்தின் வாகனம், ஜம்மு காஷ்மீரின் மாறிவரும் முகம் என்ற தலைப்பிலான அலங்கார ஊர்தி, வளர்ச்சிக்கான புதிய பாதை என்ற நோக்கிலான சத்தீஸ்கர் மாநில அலங்கார ஊர்தி, உத்தரப்பிரதேசத்தின் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை விளக்கும் உத்தரப்பிரதேச வாகனம் ஆகியவை அணிவகுத்து வந்தன. விடுதலை போராட்டத்தில் பஞ்சாபின் பங்கு என்ற தலைப்பில் பகத்சிங், ராஜகுரு, சுகதே உள்ளிட்ட வீரர்களின் சிலைகள் அடங்கிய வாகனம், மகாராஷ்டிர மாநிலத்தின் சார்பில் இடம்பெற்ற வாகனம், உயிரி பன்முகத்தன்மை மற்றும் மயில், அணில், பட்டாம்பூச்சி, கிளி ஆகிய உயிரினங்களின் சின்னமாக மகாராஷ்டிரா விளங்குவதை வெளிப்படுத்தியது. மத்திய கலாச்சாரத்துறையின் சார்பில் ஸ்ரீ அரவிந்தரின் 150வது ஆண்டை வெளிப்படுத்தும் விதமான வாகனமும் இடம்பெற்றது. மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் சார்பில் புதிய கல்விக் கொள்கையை வெளிப்படுத்தும் விதமான வாகனமும், அஞ்சல் துறை, ஜவுளித்துறை, விமான போக்குவரத்து அமைச்சகம், மத்திய துணை ராணுவ படையினரின் தியாகத்தை வெளிப்படுத்தும் விதத்திலான வாகனங்களும் அமைந்திருந்தன. ஜல்ஜீவன் இயக்கம், மத்திய சட்ட அமைச்சகம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த ஆண்டை உணர்த்தும் வகையில் அவரது சிலை அடங்கிய சிறப்பு வாகனமும் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றது. வந்தே பாரதம் என்ற போட்டியின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் 36 குழுக்களின் சுமார் 480 நடன கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் ராஜபாதையில் நடைபெற்றன. வந்தே தூடு தூடு சில வந்தே சோறு சில வந்தே.